வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் ஒரு தந்தையின் கொடூர செயல் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இரட்டை குழந்தைகளுக்கு விஷம் வைத்து கொலை, தந்தையின் கொடூர செயல். தமிழகத்தின் இரட்டை குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூரை அடுத்து சூலூர் காடம்பாடியைச் சேர்ந்தவர் வீரபத்திரன், இவரது மனைவி பாண்டியராணி, இவர்களுக்கு 2.5 வயதில் ராமன் லட்சுமணன் எனும் 2 குழந்தைகள் உள்ளனர். வீரபத்திரனுடன் தகராறு ஏற்படவே பாண்டியராணி 2 குழந்தைகளுடன் தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி பாண்டியராணி தன்னுடன் அழைத்து வருவதாக சென்றுள்ளார். அவர் வர மறுக்கவே குழந்தைகளை மட்டும் அழைத்து வந்துவிட்டார். இதற்கிடையில் பாண்டியராணி கணவன் குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்க விசாரிப்பதற்காக போலீசார் சென்றனர். அங்கே வீரபத்திரன் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. அருகில் குழந்தைகளும் சடலமாக கிடந்துள்ளனர். சோதனை செய்ததில் குழந்தைகளுக்கு இட்லியில் விஷம் வைத்து கொடுத்ததுடன் வீரபத்திரன் தற்கொலை செய்து கொண்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து வந்த சூலூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மனைவியை பிரிந்ததால் ஏற்பட்ட மன வருத்தமே தற்கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர்.